Hello friends, welcome back to Sago's Kitchen. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா grilled pineapple recipe தான் பார்க்க போறோம். ஸோ இந்த எம்மையான ரெசிபியை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க, இந்த grilled pineapple ரெசிபியை எப்படி செய்யலன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். grilled pineapple ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் அளவான பைனாப்பிள் தான் எடுத்துருக்கேன். அதோட மேலெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க, ஃபிங்கர் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிக்கிட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு ஸ்பூனை விட கை தான் நல்லா மிக்ஸ் பண்ண வந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுற நேரம் நல்லா அந்த காரம்லாம் நல்லா அந்த பைனாப்பிள் மேலே நல்லா தடவி விட்டுற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு தோசை தவாவோ இல்லை கிரில்டு பேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நெய் அல்லைன்னா பட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டர் தான் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பட்டர் இல்லை, நல்லா கீ தான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு டவா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பைனாப்பிளாக 1 பை 1 இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சைடில் இருக்க அந்த கீ எல்லாத்தையும் அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சுகர் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக எனக்கு கொஞ்சம் கூட வேணும்னு தோணுச்சு, அதனால் நான் மேலே சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடோடு சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பைனாப்பிளையும் இந்த மாதிரி டவால போட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல சாஃப்டாக ஜூஸியாக ஸ்வீட் அண்ட் சால்ட் ரெண்டும் கலந்த அப்புறம் ஸ்பைசி எல்லாம் கலந்த ஒரு கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.